நான் உங்க கையல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 10ல அந்த கொலகார மேல இந்த வாசம் தான் அடிச்சது அப்படினு சக்தி சொல்லிடுறா. அது ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இந்த பெர்ஃப்யூம் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எங்க அப்பா தான் கண்டுபிடிச்சது அப்படினு கையல் சொல்றா. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அவளோட அப்பா கூட யாரோ ஒருத்தர் வேலை பார்த்திருப்பான். சோ அவன் கழுத்துலயும் இப்படி ஒரு பிறை மாதிரி ஒரு டாட்டூ இருக்கும். அதுதான் ஞாபகத்துக்கு வருது. உடனே ஹீரோயின் அவனுக்கு எப்படியாவது தேண்டி கண்டுபிடிக்கணும், அவனோட வீடு எனக்கு தெரியும், அவ இந்த வில்லேஜ்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் சிவாவும் ஒரு பக்கம் கிளம்புறாங்க, கையல் ஒரு பக்கம் கிளம்புறா. இங்க சக்தியும் சிவாவும் வந்திருக்காங்க. ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு அவனோட அடையாளத்தை எல்லாம் சொல்லி இவங்க வந்தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ அவனோட ஃபேஸ் மாதிரியே ஒரு டிராயிங் பண்ணிட்டாங்க. அவன் வந்துட்டு இவன் இங்கதான் இருந்தான், ரெண்டு நாள் இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தான், காசு கூட கொடுக்கல, பட் நைட்ல இருந்து அவனை காணும், மேல எல்லாம் போய் பார்த்தா அவனோட திங்ஸ் அப்படியேதான் இருக்கு அப்படின்னு அந்த ஹோட்டல் முதலாளி சொல்றாரு. உடனே அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா அவனோட ஊர் ஃபுல்லா நோட்டீஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இதே நேரம் இங்க வில்லனங்களோட அந்த ரகுவோட ஆளுங்களை என்ன பண்றாங்க, இவனை பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கவர்மெண்ட் வந்து புடிச்சிட்டு போயிட்டா விஷயம் எல்லாம் மாறிடும். சோ இவங்க தனியா பர்சனலா புடிச்சு வச்சுக்கணும், அப்பதான் இல்லனா அவன் பொய் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கொலகாரனை தனித்தனியா தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சைன்ல அந்த கிராமத்துக்குள்ள நடந்து போறதுக்காக வண்டியை தேடிட்டு இருப்பா. இப்ப கரெக்டா அங்க ஒரு வண்டிக்காரன் வரான். அவனை கூப்பிட்டுட்டு என்ன அங்க உள்ளக்கு கூட்டிட்டு போங்க, காசிவ்லதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேரம் பேசிட்டு இருப்பா. அவன் பணமே கொடுக்க மாட்டான். இந்த நேரம் அங்க ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு இங்க பாருங்க சார், இவன் அதிகமா பணம் வாங்கிட்டு இருக்கான், இவன் ஊருக்குள்ள கூட்டு போக மாட்டான் அப்படின்னு இந்த போலீஸ் கிட்ட போட்டு விட்டுறா. இவன் அவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்புறம் அந்த மாட்டு வண்டிக்காரன்ட்ட வேற வழி இல்லாம பேரம் பேசி ஏறிடுறா. இந்த இடத்துல நம்ம ஹீரோ நிக்கிறான் வழியில, அந்த மாட்டு வண்டிக்காரனுக்கு இறங்கி தங்க காயின்ஸ் எல்லாம் குடுக்கறான். அத பார்த்துதான் அவனுக்கு வாய ஏனு புலந்துட்டு வாங்க சார் வாங்க ஏறுங்க ஏறுங்க, இந்த அம்மா சரியான கஞ்சி பேசினாரு, ஒரு வழியில நம்ம கீழே தள்ளி விட்டு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ கூப்பிடுறான். இதை கேட்ட கயல் செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கா, என்னையா கஞ்சி பிசினாரி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த பதிலுக்கு அவ கத்தன்னு சொல்லிட்டு இங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துட்டு சிரிச்சுட்டே இருப்பான். அப்படியே அந்த மாட்டு வண்டிக்காரன்ட்ட பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவன் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றான். அந்த லேடி இருக்காங்கல்ல நம்ம ஹீரோயின் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் இவனா. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னது அந்த லேடி எனக்கு யாருமே இல்ல, என் பையனும் நானும் தனியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் எங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்தா. ஆனா இப்ப புருஷன் இருக்கான்னு சொல்றாங்களே, ஒருவேளை அந்த லேடி பிளான் பண்ணி தான் எங்க வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறா. அடுத்த சைன்ல சக்தியும் சிவாவும் அந்த கொலகாரனை தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவன் அந்த கொகையில தான் இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த கொகையில போனா அங்க ஒரு பாம்பு இருக்கும். கரெக்டா சக்தியோட ஷோல்டர்ல அப்படியே கடிச்சிருது. இந்த சாக்குன்னு சொல்லிட்டு அந்த கொலகாரன் தப்பிச்சிடுறான். சிவா பாவம், இவளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தியவே பாத்துட்டு இருக்கான். அவ அவ்வளவு வழியிலையும் சிவா அவ தொடவே விட மாட்டா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, விஷம் உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சுன்னா என்ன ஆகுறது, என்ன அலோ பண்ணுங்க இளவரசி அப்படின்னு சிவா கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் இவன் என் பக்கத்துல கூட வராத, நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இவ கத்திக்கிட்டே இருந்துட்டு அடுத்த செகண்ட் அவளுக்கு செம்மையா மயக்கம் வந்துருது. அப்படியே மயக்கம் போட்டுறா. இப்ப வேகமா வேற வழி இல்லாம விஷத்தை எடுக்கிறதுக்காக அவளோட ட்ரெஸ் ரிமூவ் பண்றான். அப்பதான் இவனுக்கு தெரியுது இவ ஒரு பொண்ணுன்னு. இத பார்த்தது சிவாக்கு கையெல்லாம் நடுங்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவளையே பாத்துட்டே இருக்கான். செம்ம ஷாக் ஆகுது. அப்படியே திரும்பிட்டு கண்ணை முடிக்கிறான். அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து வேற வழி இல்லாம ட்ரெஸ் லைட்டா ரிமூவ் பண்ணிட்டு அந்த விஷத்தை வாயால வச்சு உறிஞ்சு எடுக்கிறான். சக்தியை எப்படியாவது காப்பாத்திடுறான். சக்தி இன்னும் மயக்கத்துலதான் இருக்கா. அடுத்த சைன்ல ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம கமல ஃபாலோ பண்ணிட்டே கையில் வந்துட்டே இருப்பா. இது தெரிஞ்சுகிட்ட ஹீரோ ஒளிஞ்சு நின்னுட்டு சடனா அவ முன்னாடி வந்து நின்னுட்டு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு இருப்பான். உன்ன கிராமத்துல இருக்க சொன்ன, நீ எதுக்கு இங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்த, உனக்கு எவ்வளவு ஆபத்து, உன்னோட புதக்குள்ளேயேதான் போய் மூட போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவ உடனே இல்ல இல்ல நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்ப, அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வரேன், நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த புதக்குள்ளிய மூடுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவே விடவே மாட்டான். நீ ஒழுங்க கிளம்பு, நடுக்காடு, ஆபத்து அதிகம், நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விடவே மாட்டான். ஆனா அவ இங்க கேப்பா, நம்ம பசங்க சொல்றதெல்லாம் கேப்போமா, கேட்கவே மாட்டோம், இவளும் கேட்கவே மாட்டா, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேக்ல இருந்து பணத்தை எடுத்து அவ ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சுட்டு இப்போ நான் தான் உனக்கு பாஸ், நான் சொல்றத நீ கேட்கணும், ஒழுங்கா போ நட அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிக்கிட்டு இருப்பா. இவ பண்ற இந்த சுட்டித்தனம் திமிருத்தனம் இதெல்லாமே கியூட்டா இருக்கும். அதெல்லாத்தையும் பாத்துட்டு ஹீரோ சிரிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த லேடி ஒருத்தவங்க இறந்து போனாங்கல்ல, அவங்கள புதைச்சி எடுத்து தோண்டி பாக்குறான். அந்த புதைச்சியோட பணத்தை காணும், பட் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் அதுல இருக்கு. என்னடா பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கப்ப இந்த நேரம் அங்க ஒருத்தன் வந்து அந்த பாக்ஸ புடுங்க பாக்குறான், அதை இழுக்க பாக்குறான். யாரா இவன் அப்படின்னு பார்த்தா அவன் அந்த கொலகாரன் தான். அந்த பாக்ஸ எடுத்துட்டு போக முயற்சி பண்ணிட்டே இருப்பான். அப்புறம் இங்க ஒரு பெரிய ஃபைட்டே நடந்துட்டு இருக்கும். சண்டையில என்ன பண்றா ஹீரோயின், அந்த பாக்ஸ் எடுத்து கையில வச்சுப்பா. செம்மையா சண்டை போட்டு நம்ம ஹீரோ எப்படியோ அவனை புடிச்சிருவான். அவனை தர தரன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு
வந்துட்டு அவனை கட்டி போட்டுட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் பண்ணவே மாட்டான். அப்புறம் அந்த பாக்ஸ் எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு சுத்தி சுத்தி பாத்துட்டே இருப்பாங்க. கடைசியில அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. என்னடா இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, இதை காப்பாத்துறதுக்கான இவ்வளவு பாடுபட்ட என்ன உள்ளக்க வச்சிருக்க, ஏதோ ஒண்ணு பிளான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் கேட்பான். ஆனா அவன் பதிலே சொல்ல மாட்டான். இப்ப கையில என்ன பண்ணுவான், ஹீரோ கிட்ட வந்துட்டு அவனோட ட்ரெஸ் கழட்டு அப்படின்னு கமல்கிட்ட சொல்லுவா. அவ அதை பாத்துட்டு என்ன பேசுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான், நீ கழட்டலன்னா இப்ப நானே கழட்டிடுவேன் அப்படின்னு அந்த ட்ரெஸ் கழட்டுறதுக்காக போவா. இப்ப கமல் ஏய் நிறுத்து நிறுத்து, நானே பண்றேன், நீங்கிட்ட வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ள வச்சுட்டு அவனே அவனோட ட்ரெஸ் கழட்ட போறான். இப்ப என்ன பண்ணுவா, இவளுக்கு அக்கு பஞ்சர் தெரியும். சோ அதனால என்ன பண்ணுவா, அவனோட உடம்புல ஊசியை வச்சு குத்தி குத்தி விளையாண்டுட்டு இருப்பா, அவனை வெறுப்பேத்திட்டு இருப்பா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவனும் வழி தாங்க முடியாம அவன் தான் மருந்து மாத்தி வச்சதும், அப்புறம் அதுவும் இல்லாம அவனோட வைஃப கொன்னதும் இவன் தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். கயல் மேல பழிய போட பார்த்ததும் இவன் தான் சொல்றான். சரி ஓகே, இது எல்லாத்தையும் உன்ன யார் பண்ண சொன்னது அப்படின்னு கேக்குறான். அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், அமைதியாவே இருக்கான். அடுத்து சக்தி தான் காட்டுறாங்க, வீட்டுல ஒரு டாக்டர் வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். அவரு பொண்ணு உடம்ப செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளவு விஷம் எல்லாம் இல்ல, சரியாயிடும், சீக்கிரம் எழுந்துருவாங்க, பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இத கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகுது, என்னது பொண்ணா டாக்டர், அது பொண்ணா அப்படின்னு கேக்குறான். ஆமாப்பா, இத்தனை வருஷம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன், இது கூடவா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே இவன் சம்ம ஷாக் ஆகுறான். முன்னாடி எல்லாம் இவ பக்கத்துல நெருங்க விட மாட்டால, சோ தொடவே விட மாட்டா, இது எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துட்டு யோசிச்சு பாக்குறான். அப்படியே அவளை பாத்துட்டே நிக்கிறான். அப்படி தாங்கி தாங்கி அவ பக்கத்துல போவான். நம்ம சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம், ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்லல, நீ என்னை விட்டு விலகி விலகி போறப்பெல்லாம் ஏதோ ஏற்ற இறக்கம் பாக்குற, என்ன பிடிக்காதுன்னு தான் நினைச்சேன், இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதை யோசிச்சு பாக்குறான். ஸ்கூல் படிக்கிறப்போ பசங்க எல்லாம் சூச்சு போயிட்டு இருப்பாங்க, இவ மட்டும் தனியா திரும்பி நின்றுட்டு இருப்பா. இப்ப பசங்கள ஏ வாங்கடா குளிக்க போலாம் அப்படின்னு சின்ன வயசு சக்தியை ட்ரெஸ் ரிமூவ் பண்ண பாக்குறாங்க. பசங்களுக்குள்ள விளையாண்டுப்பாங்கல்ல அந்த மாதிரி விளையாடுறாங்க. இப்போ அதெல்லாம் வேணாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அழுதுட்டே ஓடுவா. அதெல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான், அப்ப நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்ப அப்படின்னு சிவா இதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படுறான். இப்ப மெதுவா அவ கைய பிடிக்கிறதுக்காக போவான், ஆனா அவனால முடியாது. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அவ பாடுபடுற கஷ்டம் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். இவன் ஏன் இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஓரளவு புரியுது. ஏன்னா அரச குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் இது எதனால இப்படி பண்ணிருக்காங்கன்னு நல்லாவே புரியும். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ கிட்ட தேங்கி தேங்கி அவ இவ்வளவு நாள் மறைச்சு வச்ச குடும்ப ரகசியத்தெல்லாம் கமல் கிட்ட சொல்றா. குடும்பத்தை இழந்தது, அப்புறம் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா, ஏன் பணத்துக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கறா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு அழுவா. இப்பதான் ஹீரோக்கு புரியுது. ஹீரோ அவளுக்கு ஆறுதலா பேசுவான், இனிமே உனக்கு நான் இருக்கேன், நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றான். இப்படி உங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளயும் காதல் இருக்கு, ஆனா வெளியிலே காட்டிக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பாசமா இருப்பாங்க, பாசமா பேசுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆரம்பத்துல கமல் பிடிக்காது, கோமா தான் பேசுவா. ஆனா போக போக அவள் அறியாமலேயே நம்ம கமல பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து ரகு தான் காட்டுறாங்க, அந்த வில்லனை எனக்கு தெரியாம எதுக்கு கமல கொள்ள ஆள் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களையும் திட்டிக்கிட்டே இருப்பான். இப்போ மூத்த பையன் வரான், கமல் நம்ம அனுப்பின அந்த கொலகாரனை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் வில்லனுக்கு கண்ணெல்லாம் வேர்க்குது, செம்மைய பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த கொலகாரனை மட்டும் நம்ம ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துடக்கூடாது, அப்படி வந்துட்டு அவ்வளவுதான் எல்லா உண்மையும் அவனுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ரகு பயப்படுறான். அந்த ரெண்டாவது பையன் இருக்கல்ல, அவன் தான் நம்ம கமல கொல்லணும்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பியிருப்பான் வில்லனுக்கு தெரியாமலே. சோ அதெல்லாம் தெரிஞ்சிட்டு எல்லாம் உன்னாலதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது பையனை போட்டு வெளி வெளின்னு வெளுப்பான். அடுத்த சீன்ல சிவா மார்க்கெட் போவான், நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தடவி தடவி அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படியே தடவி தடவி பாத்துட்டு இருப்ப. இருக்கப்போ அங்க ஒரு லேடி, என்னமா யாருக்கு வாங்கணும், உங்க பொண்டாட்டிக்கு எதுவும் வாங்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு, ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி கிஃப்ட் இருக்கும், இதை கண்டிப்பா எடுத்துட்டு போங்க, உங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை ஒண்ணு கொடுத்துரும். அதுக்கப்புறம் பர்சனலா நம்ம சக்திக்கு ஏதோ ஒண்ணு வாங்குவான், அது என்னன்னு காட்ட மாட்டாங்க. இங்க வீட்டுல காட்டுறாங்க, சக்திக்கு மருந்து எல்லாம் போட்டுறதுனால அவளுக்கு செம்மையா பயம் வருது. மருந்து எல்லாம் போட்டிருக்காங்களே, ஒருவேளை அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சோ, உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயம் வருது. கடைசியா நடந்த விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறா. கடைசியா இதான நடந்துச்சு, நம்மள பாத்திருப்பானா அப்படின்னு பயப்படுறா. இப்ப சக்தியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வருவான். சக்தியை இவனால ஃபேஸ் பண்ணவே முடியாது, திரும்பி திரும்பி நிப்பான். இவன் நடந்துக்கிறதெல்லாம் பாத்துட்டு அவளுக்கு ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும், என்ன இவன் இப்படி நடந்துக்கிறானே, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சக்தி யோசிக்கிறா. சக்தி வேணும்னே அவன் முகத்தை பாக்குறதுக்காக முன்னாடி போய் நிப்பா, ஆனாவே திரும்பி திரும்பி நிப்பான், வெக்கப்பட்டுட்டே இருப்பான். இப்ப கடக்கடன்னு பேசுறான், உனக்கு இது வாங்கிட்டு வந்திருக்கேன், மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதை போடு, இந்த டேப்லெட் போடு அப்படின்னு சொல்லிட்டு தக்கி தக்கி தண்ணீர் தண்ணீர் தங்கி தங்கி சொல்லிட்டு இருப்பான். இத சக்திக்கு சந்தேகம் வரும், என்னடாது போச்சு, கன்ஃபார்ம் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அந்த லேடி ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்திருப்பாங்கல்ல, அங்க என்ன கேட்டிருப்பான், ஒரு பொண்ணு
பொண்ணுக்கு கொடுக்கணும், கொஞ்சம் ஸ்பெஷலா கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க பாட்டுக்கு ஏதோ ஹார்ட் ஷேப்ல சாப்பாடுல ரெடி பண்ணி செஞ்சு வச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு சிவா இவளுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டே நிப்பான். ஆனா இதை பார்த்துட்டு சக்தி வேணும்னே வேகமா வாங்கி ஓபன் பண்றா. உள்ள ஹார்ட் மாதிரி போட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு முழிக்கிறா. ஏதோ சரியில்லை அப்படின்னு அவளுக்கு தோணுது. சிவா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பேபேன்னு முழிச்சிட்டு இருக்கான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இவனால நம்ம கூட பழகினவங்க பையன் இல்லப்பா பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நடுங்க வரும்ல. அதே மாதிரிதான் நம்ம செகண்ட் ஹீரோக்கும் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின காட்டுறாங்க, அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த குலக்காரனை கையில கயிறு போட்டு ஏதோ கட்டிட்டு இழுத்துட்டே வந்துட்டே இருப்பாங்க. அவளுக்கு செம்ம சந்தோஷம் இல்லையா? என் ஃபேமிலி தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்க போறேன், இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல போறேன், உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடி ஓடி வந்து பேசிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ ரொம்ப ஹைட் இல்லையா, சோ அவன் எடுத்து வைக்கிற அடி ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப லாங்கா இருக்கும். அவன் வேகமா போறான், இவ ஓடி ஓடி வந்துதான் பேசுற மாதிரி இருக்கும். இதை பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஹைட்டா இருக்கவங்க ஷார்ட் கேர்ள், இது எனக்கு பிடிக்கும் இந்த பேர். சோ இவங்க பண்றது எல்லாமே கியூட்டா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருப்பா. அப்படியே அவன் பாட்டுக்கு கண்டுக்க மாட்டான். ஆனா அவ கம்மலையும் நின்னு பாத்துக்கிட்டே நிக்கிறா. இத கொலகாரன் வச்சு என்ன கொடுமை இது, இவ சரியில்லையே அவனையே பாத்துட்டு இருக்கா அப்படின்னு இவன் முழிக்கிறான். இத கமல் பாத்துட்டு ஹே என்ன பண்ற, கண்ட்ரோல் பண்ணு, கொலகாரன் ஒண்ணுதான் பாத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடப்பான். நான் பக்கத்துல வரப்போ ஏன் உன் காதல ரெட்டிஷ் ஆகுது வெக்கமா அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணிட்டே வருவா. இப்படி பேசிட்டு நம்ம ஹீரோ வம்பிச்சுட்டே இருக்கப்ப அவன் பின்னாடியே ஓடிட்டே பேசிட்டு இருப்பாளா. இப்ப சடனா திரும்பி பாக்குறா, கையில கட்டியிருந்த அந்த கொலகாரனை காணோம். செம்ம ஷாக் ஆயிடுது. ஐயோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முழிக்கிறாங்க. இதோட எபிசோட் 10 முடிக்கிறாங்க. அப்புறம் வழக்கம் போல வாங்க அந்த கிளைமேக்ஸ பாத்திரலாம். நம்ம குட்டி இளவரசரை தேடி அரசரோட ஆளுங்க எல்லாமே வந்துருவாங்க. ஆக்சுவலா நம்ம குட்டி ஹீரோ அவனோட குடும்ப ஆளுங்க எல்லாம் யாரோ கொண்டுட்டே இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டுதான் அரண்மனையை விட்டு வெளியில வந்திருப்பான். வரவழியில ஒரு கும்பல் அவனை கொலை பண்ண பாப்பாங்க. இந்த நேரம் தான் நம்ம ஹீரோயின் காப்பாத்தி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. சோ இந்த டைம் அரசரோட ஆளுங்க எல்லாம் வந்துட்டு கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு இருப்பாங்க, வாங்க அரண்மனைக்கு போலாம் அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஹீரோ என்னால வர முடியாது, என் பேரண்ட்ஸ கொன்னவங்கள நான் பழி வாங்கி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருப்பான். இப்போ அதுல ஒருத்தன், உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு, அதுவரை நீங்க காத்துட்டு இருக்கணும், உங்களுக்கான நேரம் நிச்சயமா வரும், உங்களுக்காக நம்ம நாட்டு மக்கள் எல்லாமே காத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் யோசிங்க, அதிகாரம் உங்க கைக்கு வர வர வெயிட் பண்ணுங்க இளவரசே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும், இவன் வேற சின்ன பையன், அதனால எதுவுமே பேசாம அவங்க கூப்பிடுறப்ப போயிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு அப்படின்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. இதோட எபிசோட் 10 முடிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 11 12 பாத்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.